ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மீன் இ லேர்னிங். நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 10th சோசியல் சயின்ஸ் லெசன் 6. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன், இந்தியாவோட பாப்புலேஷன், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஸோ இந்த லெசன் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் மக்கள் தொகையின் அடிப்படை கூறுகள் எவை? 1 எண்ணிக்கை, 2 கலவை, 3 பரவல் மற்றும் அடர்த்தி, 4 மனித சக்தி. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1, 2, 3. ஓகேங்களா? ஸோ மக்கள் தொகையை பற்றி கற்றல் என்பது ஒரு பிரதேச புவியியலை படிப்பதில் உள்ள முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். மக்கள் தொகை பல கூறுகளை உள்ளடக்கியது. இதில் மிக அடிப்படையானது அதன் எண்ணிக்கை, கலவை, பரவல் மற்றும் அடர்த்தி ஆகும். எனவே மக்கள் தொகை கூறுகள் பற்றி படித்தல் அவசியமான ஒன்று. இந்த அம்சங்களை பற்றிய ஆய்வு நாட்டின் மனித சக்தியை பற்றி வெளிப்படுத்துவதாக அமைகிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மக்கட்தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்திய மக்கட்தொகை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1210.19 மில்லியன்கள். மக்கட்தொகை கணக்கெடுப்பு 2011 படி இந்திய மக்கட்தொகை 1210.19 மில்லியன்கள் ஆகும். இது 2001 கணக்கெடுப்பை விட 19.31 கோடி அதிகமாகும். இந்திய மக்கள் தொகை ஆய்வறிக்கை மக்களியல் குறித்த விரிவான தகவல்களை அளிக்கின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா எத்தனை சதவிகிதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2.4%. ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டில் வசிக்கின்ற மொத்த மக்களின் எண்ணிக்கையே ஒரு நாட்டின் மக்கள் தொகை என்று அழைக்கப்படுகின்றது. சீனாவிற்கு அடுத்தபடியாக உலகின் 2வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 2.4% மட்டுமே கொண்டுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், உலக மக்கள் தொகையில் இந்தியா எத்தனை சதவிகிதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 17.5%. உலக மக்கள் தொகையில் சுமார் 17.5% கொண்டுள்ளது. இந்திய மக்கள் தொகை விகிதம் அதன் பரப்பு விகிதத்தை விட மிக அதிகமாக உள்ளதை இது காட்டுகின்றது. உலகில் உள்ள 6 நபர்களில் ஒருவர் இந்தியராக உள்ளார். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்திய மக்கள் தொகை கீழ்கண்ட எந்த நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும். ஸோ அமெரிக்கா, இந்தோனேஷியா, பிரேசில், பாகிஸ்தான், வங்கதேசம் மற்றும் ஜப்பான் ஆகிய 6 நாடுகளின் மொத்த மக்கள் தொகை கிட்டத்தட்ட 1214.3 மில்லியன் ஆகும். இது இந்திய மக்கள் தொகை ஏறக்குறைய இந்த 6 நாடுகளின் மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் பின்வரும் எவற்றிற்கு பயன்படுகின்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இவை அனைத்தும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஒரு நாட்டின் வரையறுக்கப்பட்ட பகுதி அல்லது முழு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உள்ள மக்களின் பொருளாதார மற்றும் சமூக புள்ளி விவரங்களை சேகரித்து தொகுத்து மற்றும் பகுப்பாய்வு செய்து மக்களியல் பற்றிய விவரங்களை அளித்தல் ஆகும். இந்த கணக்கெடுப்பு 10 வருடங்களுக்கு ஒரு முறை நடத்தப்படுகின்றது. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் சேகரிக்கப்பட்ட தரவுகள் நிர்வாகம், திட்டமிடல், கொள்கைகள் உருவாக்குதல், அரசாங்கத்தின் பல்வேறு திட்ட மேலாண்மை மற்றும் மதிப்பீடு செய்தலுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1881. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடைபெற்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிப்பது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மக்கள் தொகை பரவல். மக்கள் தொகை பரவல் என்பது புவியின் மேற்பரப்பில் மக்கள் எவ்விடைவெளியில் உள்ளார்கள் என்பதை குறிக்கிறது. இந்திய மக்கள் தொகை பரவல் வளங்களின் பரவலுக்கேற்ப சீரற்று காணப்படுகிறது. தொழில் மையங்கள் மற்றும் செழிப்பான வேளாண் பிரதேசங்கள் மக்கள் தொகை செறிவு மிக்கதாக காணப்படுகின்றது. அதே சமயம் மலை பிரதேசங்கள், வறண்ட நிலப்பகுதிகள், வனப்பகுதிகள், தொலைதூர பகுதிகள் போன்ற பகுதிகளில் மக்கள் தொகை குறைவாகவும் மக்கள் அற்றும் காணப்படுகிறது. நிலப்பரப்பு, காலநிலை, மண், நீர் பரப்புகள்,
கனிம வளங்கள், தொழிலகங்கள், போக்குவரத்து மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவை நாட்டின் மக்கள் தொகை பரவலை பாதிக்கும் முக்கிய காரணிகள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்ட எந்த மாநிலங்களின் கூடுதல் நாட்டின் மக்கள் தொகையில் பாதியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இவை அனைத்தும். 199.5 மில்லியன் மக்கள்தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலம் இந்தியாவில் அதிக மக்கள்தொகை மாநிலமாகும். இதனைத் தொடர்ந்து மகாராஷ்டிரா, பீகார், மேற்கு வங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் ஆகிய 5 மாநிலங்கள் நாட்டின் மக்கள் தொகையில் பாதியை கொண்டுள்ளன. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் மட்டும் நாட்டில் மக்கள் தொகையில் 1/4 வாழ்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா. அதாவது உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் மட்டும் நாட்டில் மக்கள் தொகையில் 1/4 வாழ்கின்றனர். இந்தியாவில் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் ஆகும். புதுடெல்லி 16.75 மில்லியன் மக்கள் தொகையுடன் யூனியன் பிரதேசங்களிடையே முதலிடம் வகிக்கிறது. மாநிலங்களில் ஃபஸ்ட்டு உத்தரப்பிரதேசம், அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்லி. ஓகேங்களா, குறைவான மக்கள் தொகை வந்து சிக்கிமில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், நாட்டின் மக்கள்தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு முக்கிய பங்கு வகிப்பவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். நாட்டின் மக்கள்தொகை பரவல் சீரற்று காணப்படுவதற்கு பௌதீக, சமூக, பொருளாதார மற்றும் வரலாற்று காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பௌதீக காரணிகள் என்பது நிலத்தோற்றம், காலநிலை, நீர், இயற்கை தாவரங்கள், கனிமங்கள் மற்றும் ஆற்றல் வளங்களை உள்ளடக்கியது. மதம், கலாச்சாரம், அரசியல் பிரச்சினைகள், பொருளாதாரம், மனித குடியிருப்புகள், போக்குவரத்து, வலைப்பின்னல், தொழில்மயமாக்கல், நகரமயமாதல், வேலைவாய்ப்புகள் போன்றவை முக்கிய சமூக பொருளாதார காரணிகள் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மக்கள் தொகை பரவலில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் தொகை பரவல். மக்கள் தொகை அடர்த்தி என்பது மக்கள் தொகை பரவலில் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. இது சராசரியாக 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுகிறது. ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் சராசரி மக்கள் அடர்த்தி 1 சதுர கிலோமீட்டருக்கு 382 என்பது கரெக்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் எது? அதாவது மக்கள் அடர்த்தி, மக்கள் தொகை, அதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீகார். உலகின் மக்கள் அடர்த்தி மிகுந்த 10 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலமாக பீகாரும், மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலமாக அருணாச்சல பிரதேசமும் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அந்தமான் நிக்கோபார் தீவுகள். யூனியன் பிரதேசங்களில் புதுடெல்லி அதிக மக்கள் அடர்த்தியை கொண்டதாகவும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்டதாகவும் உள்ளது. சாரி, இந்த க்வெஸ்சன் வந்து தப்பு. அதாவது மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்ட யூனியன் பிரதேசம் அந்தமான். ஓகேங்களா. ஸோ அதிகம்னு பார்த்தாங்கன்னா புதுடெல்லி தான். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தை உணர்த்துவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மக்கள் தொகை பரவல். மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் மக்கள் தொகையின் ஒரு முக்கியமான அம்சமாகும். இது மக்கள் தொகை மாற்றத்தை புரிந்து கொள்ள உதவுவதோடு மட்டுமல்லாமல் கடந்த கால சமுதாயத்தின் மாற்றங்களை தெரிந்து கொண்டு வருங்கால மக்கள் தொகையின் பண்புகளை கணிக்க உதவுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு நாட்டின் மக்கள் தொகை எண்ணிக்கையில் ஏற்படும் மாற்றத்தை உணர்த்துகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதத்தில் குறிப்பிடப்பட்டு மக்கள் தொகை வளர்ச்சி விகிதமாக விவரிக்கப்படுகிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படும் ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி 1921. தேக்கநிலை காலம் 1901 முதல் 1921 ஆகும். முதல் 20 ஆண்டு காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை 15 மில்லியன்கள் அதிகரித்தது. 1921 மக்கள் தொகை எதிர்மறை வளர்ச்சி விகிதமாக -0.31% பதிவாகியுள்ளது. இது இந்திய மக்கள் வரலாற்றில் ஒருமுறை மட்டுமே ஏற்பட்ட நிகழ்வாகும். இது மக்களியல் வரலாற்றில் பெரும் மக்களியல் பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகின்றது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இரண்டாம் கட்டமான 1921 முதல் 1951 இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை எத்தனை மில்லியன்கள் அதிகரித்தது?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ 110 மில்லியன்கள். நிலையான வளர்ச்சி காலம் 1921 முதல் 1951 இரண்டாம் கட்டமான இந்த 30 ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 110 மில்லியன்கள் அதிகரித்தது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். நிலையான வளர்ச்சி காலம் அதாவது 1951 முதல் 1981 மூன்றாவது 30வது ஆண்டுகளில் காலகட்டத்தில் 1951 361 மில்லியன்களாக இருந்த மக்கட்தொகை 1981 683 மில்லியன்களாக வளர்ச்சியடைந்தது. முந்தைய கால வளர்ச்சி விகிதத்துடன் ஒப்பிடுகையில் இக்காலத்தில் வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட இரட்டிப்பாகி உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், அதிக வளர்ச்சியில் இருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1981 முதல் 2011. அதிக வளர்ச்சியில் இருந்து வளர்ச்சி குன்றல் தென்பட ஆரம்பித்த காலம் 1981 முதல் 2011. இக்காலகட்டத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை 685 மில்லியனில் இருந்து 1210 மில்லியனாக அதிகரித்துள்ளது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஒரு கணக்கெடுப்பு காலத்தில் இருந்து மற்றொரு கணக்கெடுப்பு காலத்திற்கு குறைந்து கொண்டு வருகின்றது. இது இந்திய மக்கள் தொகை வளர்ச்சி விகித வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துபவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி இவை அனைத்தும். ஓகேங்களா, மக்கள் தொகை மாற்றம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியிலிருந்து மற்றொரு காலப்பகுதிக்கு இடைப்பட்ட காலத்தில் மக்கள் தொகை அதிகரிப்பதையோ அல்லது குறைவதையோ குறிப்பிடவாகும். அதாவது பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் மற்றும் இடப்பெயர்வு ஆகியவை மக்கள் தொகை வளர்ச்சியை தீர்மானிக்கிறது. மேலும் இவை மூன்றும் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து வீடியோஸ் மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பியாக வேணும் அப்படின்னா புக் வந்து அவைலபிளாக இருக்குது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் விண்மீன் ஆப்பும் அவைலபிளாக இருக்குது, அதில் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.